எண்ணாகமம் முதலாம் அதிகாரம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோடே இருப்பானாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாயிருக்க வேண்டும். உங்களோடே நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன: ரூபன் கோத்திரத்தில் சேதேயூருடைய குமாரன் எலிசூர். சிமியோன் கோத்திரத்தில் சூரிஷதாயின் குமாரன் செலூமியேல். யூதா கோத்திரத்தில் அம்மினதாவின் குமாரன் நகசோன். இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெத்தனையேல். செபுலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப். யோசேப்பின் குமாரராகிய எப்பிராயிம் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா. மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல். பென்யமீன் கோத்திரத்தில் கீதையோனின் குமாரன் அபிதான். தான் கோத்திரத்தில் அம்மிஷதாயின் குமாரன் அகியேசேர். ஆசேர் கோத்திரத்தில் ஓகிரானின் குமாரன் பாகியேல். காத் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப். நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகிரா. இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் 1000 அவர்களுக்கு தலைவருமாயிருப்பவர்கள் என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் பேர் பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக் கொண்டு 2ஆம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின்படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின்படிக்கும் நாமத் தொகையின்படிக்கும் 20 வயதுள்ளவர்கள் முதல் தலை தலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள். இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்திரத்தில் எண்ணி பார்த்தான். இஸ்ரவேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்பட்ட போது சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 74,600 பேர். இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 54,400 பேர். செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். யோசேப்பின் குமாரரில் எப்பிராயிம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது எப்பிராயிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். மனாசே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 31,200 பேர். பென்யமீன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது பென்யமீன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர்.
தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது, தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 61,700 பேர். ஆசேர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது, ஆசேர் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது, நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய 12 பேரும் எண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் 603,550 பேராயிருந்தார்கள். லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும், லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து. அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுமப்பார்களாக. அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து, அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள். அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி, லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். எண்ணாகமம் 2 அதிகாரம். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அம்மினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர். அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். சூவாரின் குமாரன் நெத்தனகேல் இசக்கார் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 54,400 பேர். அவன் அருகே செபுலோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபுலோன் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 186,400 பேர். இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போக கடவர்கள். ரூபனுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். சேதையூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். அவன் அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேல் சிமியோன் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 151,450 பேர்.
இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய் போக கடவர்கள். பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோடே பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடே பிரயாணமாய் போக கடவர்கள். எப்பிராயிமுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும். அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா எப்பிராயிமின் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 31,200 பேர். அவன் அருகே பென்யமின் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். கீதையோனின் குமாரனாகிய அபீதான் பென்யமின் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். எண்ணப்பட்ட எப்பிராயிமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 108,100 பேர். இவர்கள் பிரயாணத்தில் மூன்றாம் பாளையமாய் போக கடவர்கள். தானுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் வடப்புறத்தில் இறங்க வேண்டும். அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியசேர் தான் வம்சத்திற்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 61,700 பேர். அவன் அருகே ஆசேர் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். போகிரானின் குமாரனாகிய பாகியேல் ஆசேர் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஏனானின் குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 157,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோடே பின் பாளையமாய் போக கடவர்கள். இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள். பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 603,550 பேராய் இருந்தார்கள். லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். எண்ணாகமம் 3 அதிகாரம். சீனாய் மலையில் கர்த்தர் மோசேயோடே பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவர்களுடைய வம்ச வரலாறாவது. ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியு, எலையாசார், இத்தாமார் என்பவர்களே. ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே. நாதாபும் அபியுவும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சன்னதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலையாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரைச் சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள். ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்புக் கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக
நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாயிருக்கிறார்கள். முதற்பேறானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற்பேறான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற்பேறான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாயிருக்கும். நான் கர்த்தர் என்றார். பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை நோக்கி, லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக. அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளையெல்லாம் எண்ணுவாயாக என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான். லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். தங்கள் வம்சத்தின்படியே கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சீமேயி என்பவைகள். தங்கள் வம்சங்களின்படியே கோகாத்துடைய குமாரர் அம்ராம், இத்சையார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். தங்கள் வம்சங்களின்படியே மெராரியினுடைய குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார். கெர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் சீமேயர் வம்சமும் தோன்றின. இவைகளே கெர்சோனியரின் வம்சங்கள். அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 7500 பேராயிருந்தார்கள். கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையம் இறங்க வேண்டும். கெர்சோனியருடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேலின் குமாரனாகிய எலியாசாப் என்பவன். ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது. வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிப்பீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடுத்திரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே. கோகாத்தின் வழியாய் அம்ராமியரின் வம்சமும் இத்சேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியலரின் வம்சமும் தோன்றின. இவைகளே கோகாத்தியரின் வம்சங்கள். ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்ட போது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் 8600 பேராயிருந்தார்கள். கோகாத் புத்திரரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அவர்களின் தலைவன் ஊசியேலின் குமாரனாகிய எல்சாபான் அவர்களுடைய காவலாவது. பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் தொங்கு திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவராய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாய் இருக்க வேண்டும். மெராரியின் வழியாய் மகேலியரின் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின. இவைகளே மெராரியின் வம்சங்கள். அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 6200 பேராயிருந்தார்கள். அபியாயேலின் குமாரனாகிய சூரியேல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான். இவர்கள் வாசஸ்தலத்தின் வடப்புறமான பக்கத்தில் பாளையம் இறங்க வேண்டும். அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது. வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பணிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும் சுற்றுப்பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே. ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளையெல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 21000 பேராயிருந்தார்கள். அதன் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ
இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகளையெல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களை தொகையேற்றி இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவரையும் எண்ணினான். ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேர் பேராக எண்ணப்பட்ட போது 21,273 பேராயிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு, லேவியர் என்னுடையவர்களாயிருப்பார்கள், நான் கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேறுகளில் லேவியரின் தொகைக்கு அதிகமாயிருந்து மீட்கப்பட வேண்டிய 273 பேரிடத்திலும் நீ தலைக்கு 5 சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக. அந்த சேக்கலானது 20 கேரா. லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார். அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாயிருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேரானவர்களிடத்தில் 1,365 சேக்கல் ஆகிய திரவியத்தை பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி வாங்கி கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான். எண்ணாகமம் 4 அதிகாரம். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, லேவியன் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதின் மேல் தகசுத்தோல் மூடியை போட்டு அதின் மேல் முற்றிலும் நீலமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதின்மேல் வைப்பார்களாக. நித்திய அப்பமும் அதின்மேல் இருக்க கடவது. அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி இளநீல துப்பட்டியை எடுத்து குத்துவிளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி அதையும் அதற்கடுத்த தட்டுமுட்டுகள் யாவையும் தகசுத்தோல் மூடிக்குள்ளே போட்டு அதை ஒரு தண்டிலே கட்டி பொற்பீடத்தின் மேல் இளநீல துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி பரிசுத்த ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டுமுட்டுகளையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தகசுத்தோல் மூடியினால் மூடி தண்டின் மேல் கட்டி பலிப்பீடத்தை சாம்பலர விளக்கி அதன் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து அதன் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனிமுட்டுகளாகிய கலசங்களையும் முள் துரடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிப்பிடத்திற்கடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதின்மேல் வைத்து அதன்மேல் தகசுத்தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு
பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பணிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள். அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது. ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உற்றவேசியாமல் இருப்பார்களாக என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையேற்றுவாயாக. பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கெர்சோன் வம்சத்தாரின் வேலையாவது. அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்கு திரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசுத்தோல் மூடியையும் ஆசரிப்பு கூடாரவாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் பலிப்பீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்கு திரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் வேலைக்கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள். கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளாகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும். அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் ஒப்புவியுங்கள். கெர்சோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை இதுதான். அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும். மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணக்கடவாய். ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றிற்கு அடுத்த மற்றெல்லா வேலையும் தானே. அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவைகளை பேர் பேராக எண்ணக்கடவீர்கள். ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக மெராரி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் சபையின் பிரபுக்களும் கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணினார்கள். அவர்கள் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் 2750 பேர். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயினாலும் ஆரோனாலும் கோகாத் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறதற்காக எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணப்பட்டார்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவரவர் குடும்பத்தின்படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின்படிக்கும் 2630 பேர். மோசேயினாலும் ஆரோனாலும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே கெர்சோன் புத்திரரின் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே.
மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயதுள்ளவர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் தங்கள் குடும்பங்களின்படியே 3200 பேர். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயினாலும் ஆரோனாலும் மெராரி புத்திரரின் குடும்பத்தாரில் எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும் மோசேயினாலும் ஆரோனாலும் இஸ்ரவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் 8580 பேராயிருந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசேயினால் எண்ணப்பட்டார்கள். இவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள். எண்ணாகமம் 5 அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகிகள் யாவரையும் பிரமியமுள்ளவர்கள் யாவரையும் சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிடக் கடவீர்கள் என்றார். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிட்டார்கள். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிடக் கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்து நிமித்தம் அபராதத்தின் முதலோடே 1/5 அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். அதை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதுமல்லாமல் கர்த்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனைச் சேர வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் அவனுடையதாயிருக்கும். ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் அவனுடையதாயிருக்கும். ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஒருவனோடே சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாயிருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிற போதும் சாட்சியில்லாமலும் அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும் எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 1/10 படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருப்பானாக. ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையிலிருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக.
சாப காரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும். பின்பு ஆசாரியன் அவளை ஆணையிடுவித்து, ஒருவனும் உன்னோடே சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமலும் இருந்தால் சாப காரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்கலாயிருப்பாய். உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோடே அன்றி அந்நியனோடே சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக. சாப காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவள். பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு சாப காரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான். அப்பொழுது சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும். பின்பு ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை அந்த ஸ்திரீயின் கையிலிருந்து வாங்கி அதை கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டி பீடத்தின் மேல் செலுத்தி ஞாபக குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து பீடத்தின் மேல் தகனித்து பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்க கடவன். அந்த ஜலத்தை குடிக்கச் செய்த பின்பு சம்பவிப்பதாவது, அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்புண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும். இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள். அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தால் அவள் அதற்கு நீங்கலாகி கர்ப்பம் தரிக்க தக்கவளாயிருப்பாள். ஒரு ஸ்திரீ தன் புருஷனோடே அன்றி அந்நிய புருஷனோடே சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சலுக்கும் புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினால் அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுசயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் கர்த்தருடைய சன்னதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக. ஆசாரியன் இந்த பிரமாணத்தின்படியெல்லாம் அவளுக்கு செய்ய கடவன். புருஷனானவன் அக்கிரமத்திற்கு நீங்கலாகிருப்பான். அப்படிப்பட்ட ஸ்திரீயோ தன் அக்கிரமத்தை சுமப்பாள் என்று சொல் என்றார். எண்ணாகமம் 6 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணிக்கொண்டவர்களாயிருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்ச பழங்களையாவது திராட்ச வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலுள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதங்காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிடக் கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேதத்தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனானாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதேயாகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7 தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு 8 இரண்டு காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரக்கடவன். அப்பொழுது
ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டுவர கடவன். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விரதாவாகும். நசரேயனுக்குரிய பிரமாணமாவது, அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து சர்வாங்க தகன பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன். அவைகளை ஆசாரியன் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையிலிருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பான பலியையும் படைப்பானாக. அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போடக்கடவன். நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்ட பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னந்தொடையையும் கூடையில் இருக்கிறவைகளிலே புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையையும் எடுத்து அவனுடைய உள்ளங்கைகளில் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட கடவன். அது அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னந்தொடையோடும் ஆசாரியனைச் சேரும். அது பரிசுத்தமானது. பின்பு நசரேயன் திராட்சரசம் குடிக்கலாம். பொருத்தனை பண்ணின நசரேயனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறதையல்லாமல் தன் நசரேய விரதத்து நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் செய்த பொருத்தனையின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்க செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். எண்ணாகமம் 7 அதிகாரம். மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் பலிப்பீடத்தையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்சத் தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். தங்கள் காணிக்கையாக 6 கூண்டு வண்டில்களையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டுக் கொடு என்றார். அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். 2 வண்டில்களையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். 4 வண்டில்களையும்
8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழ் இருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோள்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது. பலிப்பீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிப்பீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பலிப்பீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன்தன் நாளில் தன்தன் காணிக்கையை செலுத்த கடவன் என்றார். அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தானாகிய அம்மினதாபின் குமாரன் நகசோன். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை. 2 நாளில் இசக்காரின் பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெத்தனையேல் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சூபாரின் குமாரனாகிய நெத்தனையேலின் காணிக்கை. 3 நாளில் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் என்னும் செபுலோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஏலோனின் குமாரனாகிய எலியாபின் காணிக்கை. 4 நாளில் சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சேதேயூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை. 5 நாளில்
சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேல் என்னும் சிமியோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேலின் காணிக்கை. 6ஆம் நாளில் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் என்னும் காத் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினார். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாவின் காணிக்கை. 7ஆம் நாளில் அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா என்னும் எப்பிராயிம் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமாவின் காணிக்கை. 8ஆம் நாளில் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் என்னும் மனாசே புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேலின் காணிக்கை. 9ஆம் நாளில் கீதையோனின் குமாரனாகிய அபீதான் என்னும் பென்யமீன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது கீதையோனின் குமாரனாகிய அபீதானின் காணிக்கை.
பத்தாம் நாளில் அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசேர் என்னும் தான் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசேரின் காணிக்கை. 11 நாளில் போகிரானின் குமாரனாகிய பாகியேல் என்னும் ஆசீர் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது போகிரானின் குமாரனாகிய பாகியேலின் காணிக்கை. 12 நாளில் ஏனானின் குமாரனாகிய அகீரா என்னும் நப்தலி புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஏனானின் குமாரனாகிய அகீராவின் காணிக்கை. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது, வெள்ளித்தாளங்கள் 12, வெள்ளிக்கலங்கள் 12, பொன் தூபக்கரண்டிகள் 12, ஒவ்வொரு வெள்ளித்தாளம் 130 சேக்கல் நிறையும் ஒவ்வொரு கலம் 70 சேக்கல் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளியெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 2400 சேக்கல் நிறையாயிருந்தது. தூபவர்க்கம் நிறைந்த பொன் தூபக்கரண்டிகள் 12, ஒவ்வொன்று பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 10 சேக்கல் நிறையாக தூபக்கரண்டிகளின் பொன்னெல்லாம் 120 சேக்கல் நிறையாயிருந்தது. சர்வாங்க தகனபலியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் 12, ஆட்டுக்கடாக்கள் 12, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 12, அவைகளுக்கடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்கள் 12, சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் 24, ஆட்டுக்கடாக்கள் 60, வெள்ளாட்டுக்கடாக்கள் 60, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 60. பலிப்பீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே. மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேரூபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். எண்ணாகமம் 8 அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து
விளக்குத்தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். இந்த குத்துவிளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்துவிளக்கை உண்டாக்கினான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் சந்ததியாரினின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவர்கள். பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் நீ வாங்கி லேவியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் வரச் செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடிவர பண்ணுவாயாக. நீ லேவியரை கர்த்தருடைய சன்னதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன். அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி, இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையவர்களாயிருப்பார்கள். இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய். அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற சகல முதற்பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற்பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதையுண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தார்கள். லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். அதற்கு பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள். கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு செய்தார்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வர வேண்டும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரரோடே கூட ஊழியம் செய்வதேயன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார். எண்ணாகமம் 9 அதிகாரம்.
அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2 முதலாம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14 அந்தி நேரமான வேளையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையின்படியேயும் முறைமைகளின்படியேயும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான். அதனால் முதலாம் மாதம் 14 அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்கத்தகாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களிலாகிலும் உங்கள் சந்ததியாரிலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2 அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து, விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதன் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக்கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கியிருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக்கொள்வார்கள். எண்ணாகமம் 10 கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள்
ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடிவரக்கடவர்கள். நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழக்கும் போது கிழக்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கடவது. அவைகளை நீங்கள் இரண்டாந்தரம் பெருந்தொனியாய் முழக்கும் போது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கடவது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழக்க வேண்டும். சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதே அன்றி பெருந்தொனியாய் முழக்க வேண்டாம். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் 20 தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று. இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான். இசக்கார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூவாரின் குமாரன் நெத்தனையில் தலைவனாயிருந்தான். செபுலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியாப் தலைவனாயிருந்தான். அப்பொழுது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது. அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு சேதேயூரின் குமாரன் எலிசூர் தலைவனாயிருந்தான். சிமியோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூரிஷதாயின் குமாரன் செலோமியேல் தலைவனாயிருந்தான். காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேகுவேலின் குமாரன் எலியாசாப் தலைவனாயிருந்தான். கோகாத்தியர் பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். இவர்கள் வந்து சேரும் முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள். அதற்கு பின்பு எப்பிராயிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மியோதின் குமாரன் எலிஷாமா தலைவனாயிருந்தான். மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு பெதாசூரின் குமாரன் கமாலியேல் தலைவனாயிருந்தான். பென்யமின் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதையோனின் குமாரன் அபிதான் தலைவனாயிருந்தான். அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மிஷதாயின் குமாரன் அகியேசேர் தலைவனாயிருந்தான். ஆசேர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஓகிரானின் குமாரன் பாகியேல் தலைவனாயிருந்தான். நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகீரா தலைவனாயிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானனுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன்,
நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம். வனாந்திரத்திலே நாங்கள் பாளையமிறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள். மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடிக் காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான். அது தங்கும் போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். எண்ணாகமம் 11 அதிகாரம். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடிப்போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்துப்போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவை எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். அந்தந்த வம்சங்களைச் சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாயிருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுன்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பன் தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி,
நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், ஐந்து நாள், பத்து நாள், இருபது நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி, அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் இயல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேவுக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்திலுள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தைச் சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும், ரா முழுவதும், மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் பாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆசரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசரோத்திலே தங்கினார்கள். எண்ணாகமம் 12 எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள்,
உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய்ப் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் முண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்குப் புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்குப் புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். 13 கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கொத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்களுடைய நாமங்களாவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா, சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத், யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப், இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால், எப்பிராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா, பென்யமீன் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி, செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல், யோசேப்பின் கோத்திரத்தைச் சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி, தான் கோத்திரத்தில் கெமலியின் குமாரன் அம்மியேல், ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர், நப்தலி கோத்திரத்தில் ஒபேசியின் குமாரன் நாகபி, காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இழப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்திரம் தொடங்கி ஆமாத்துக்குப் போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய்
அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கிக் கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். எண்ணாகமம் 14 அதிகாரம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்துப்போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்முடைய இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து
உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய்விடக் கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்திரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிக்கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனைச் சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்கச் செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது
ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறதென்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள்.